அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தொழில்னால நமக்கு ஒரு சில உபாதைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது இதுக்கு வந்து ஆக்குபேஷ்னல் ஹசார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம நீண்ட நேரம் நின்றுட்டே இருந்தாலும் இல்லை வெயிட் தூக்கிட்டே இருந்தாலோ இல்லை முறையாக நம்ம நிற்கிற பொசிஷன் ரெண்டு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சாஞ்சு நிற்பாங்க இல்லை சாஞ்சு சாஞ்சு நடப்பாங்க அடிக்கடி வந்து படி ஏறி இறங்குறவங்களா இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம முதுகு தண்டுவடத்தோட அலைன்மெண்ட் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த அலைன்மெண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும் போது நமக்கு இந்த பேக் பெயின் வந்து வர ஆரம்பிக்குது அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் நம்ம படுக்கிறதும் பார்த்திங்கன்னா மெத்தையில் தான் படுக்கிறோம் அதனாலேயே நமக்கு நிறைய தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது குறிப்பாக வந்து இடுப்பு வலி ஏற்படுறதுக்கு கழுத்து வலி ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் மெத்தையில் படுக்கிறதுனால தான் நல்லா தரையில் வந்து நம்ம பாய் போட்டு நல்லா வந்துட்டு சமமாக இருக்கிற மாதிரி படுத்தோம் அப்படின்னாலே நமக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் நம்ம பகலில் செய்யக்கூடிய அந்த நாளில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா தரையில் படுத்தாலே நமக்கு ஈஸியாக வந்து குணமாக ஆரம்பிக்கும் இந்த இடுப்பு வலிக்கு பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை முறைகள் சொல்கிறேன் அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நாட்டு மருந்து கடைகளில் மூசாம்பர பற்று அப்படிங்கிற ஒரு மூலிகை இருக்குது அதை நீங்கள் வந்து வெந்நீரில் கலந்தும் நீங்கள் பேக் மாதிரி போட்டுக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் காஞ்ச பிறகு வெந்நீரில் வச்சு ஒத்தரம் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சுக்கு மஞ்சத்தூள் இது ரெண்டும் கலந்து முட்டையோட வெள்ளைக்கரு கொஞ்சம் ஆட் பண்ணி எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கெல்லாம் வந்து பத்து மாதிரி போட்டுக்கோங்க நல்லா காஞ்ச பிறகு சுடுதண்ணி வச்சு ஒத்தரம் கொடுங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இது இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மருத்துவமனையில் இந்த எல் ஃபோர் ஃபைவ் கம்ப்ரெஷன் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இந்த முதுகு தண்டுவடத்தில் பெல்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரிய தொந்தரவுகளுக்கு நம்ம நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்கோம் அறுவை சிகிச்சை இல்லாமலே மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஜே ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்